ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் க்ளாசஸ். இந்த கண்டிஷனல் க்ளாசஸ் வந்து இப்போது தமிழில் பேசும்போது நம்ம வந்து அவன் வந்தான்னா என்கிட்ட சொல், உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, அவன் வந்தோடனே என்னை கூப்பிடு, இப்படிலாம் பேசுகிறோம்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பேசுகிற விஷயங்கள் தான். இந்த மாதிரி பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்றதான் இந்த கண்டிஷனல் க்ளாசஸ் வச்சு நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பேசலாம் அப்படின்றதான் இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு லெசன் பண்ணியிருக்கிறேன், பட் அதை விட இது ஒரு கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனாக இந்த லெசன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த கண்டிஷனல் க்ளாசஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, இது வந்து ஒரு மூணு டைப் இருக்குது, அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப், இந்த மூணுலேயும் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அதோட அர்த்தத்தோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து இதை மாதிரி ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த மூணுலேயும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணி, ஐ மீன் கம்பேர் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான நம்ம டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து, இது கொஞ்சம் லாங் சென்டென்சஸாக தான் இருக்கும், ஆனால் கூட நம்மளே கூட அதை வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம், இல்லை பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க. ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இப்படி நடந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வர்ற அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் அதுக்கு. இஃப் யூ ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் யூ வில் கெட் அ கேண்டி. கேண்டினா முட்டாயி. ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு கேண்டி வெண்டாஸ் வெண்டிங் மிஷின் எல்லாம் இருக்கும், ஏதாவது ஒரு பட்டன் அமுக்கணும்னா அதுலேருந்து நிறையா சாக்லேட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நீ க்ரீன் கலர் பட்டனை நீ அமுக்குனீன்னா உனக்கு முட்டாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த தான் நம்ம எப்படி சொல்கிறோம், இஃப் யூ ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் யூ வில் கெட் எ கேண்டி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப். இதில் வந்து ஆக்சுவலாக ஜீரோ கண்டிஷன் ஒன்று உண்டு, பட் அதை நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மூணு தான். ஜீரோ கண்டிஷன் இன்னொரு நாள் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் யூ ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் யூ வில் கெட் அ கேண்டி. இப்போ இதே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். நீ வேகமாக போனீன்னா பஸ்ஸை பிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நீ வேகமாக போனீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிடலாம், ஓடு ஓடு சீக்கிரமாக போ, ட்ரெயினை பிடிச்சிடலாம், இப்படிலாம் சொல்கிறோம்ல. அதெல்லாம் தான் இந்த கண்டிஷன் இஃப் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம மக்கள் பண்ணுற ஒரு இன்னொரு ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இஃப் வச்சு பேசுகிறாங்க, பட் பேசும்போது நடுவில் நடுவில் மீன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இஃப் யூ கோ மீன்ஸ், இஃப் யூ கம் மீன்ஸ், இஃப் யூ டெல் மீன்ஸ். இந்த மீன்ஸ் வந்து வரவே கூடாது. அது அது இங்கிலீஷே கிடையாது அப்படி சொன்னோன்னா. அது எதுக்கு, யார் இப்படி ஆரம்பித்தான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் இந்த மீன்ஸ் மீன்ஸ் மீன்ஸ்னு. அது ஆக்சுவலாக வந்து எனக்கு, நான் எப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, தமிழில் வந்து நீ இப்படி சொன்னா அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு அப்படியே ரைமிங்காக வர்றதுக்காக, அதே மாதிரி இஃப் யூ டெல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைமிங்கோடு வர்றதுக்காக மீன்ஸ் சேர்ந்துச்சா என்னன்னு தெரில. எப்படி மீன்ஸ் நடுவில் வந்ததுன்னே தெரில. நான்லாம் படிக்கிற டைமில் யாரும் மீன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் நிறைய பேர் பேசும்போது மீன்ஸ் மீன்ஸ் மீன்ஸ்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ப்ளீஸ் அவாய்ட் யூஸிங் தேட். யாராவது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி அப்படின்னா, அந்த மாதிரி பேசினா அது இங்கிலீஷே கிடையாது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பழகுங்க, ரெண்டு மூணு சென்டென்ஸ் சொல்லி பாருங்கள், வந்துடும். ஸோ இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். நீ வேகமாக போனீன்னா பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டு என்ன சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு டைப்பில் ஃபஸ்ட்டு உள்ளது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட் பார்ட் வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைப். இப்போது செகண்ட் டைப். செகண்ட் டைப் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்னா, ஒரு கற்பனையாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நேரம் இந்த செகண்ட் டைப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். கற்பனையாக சொல்லும் போது, நான் மட்டும் சிஎம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணிடுவேன் அப்படி சொல்லுவோமா, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புது எஸ்ஏ எழுதுறீங்க இங்கிலீஷில் அப்படின்னா,
அந்த நேரம் இஃப் ஐ வேர் அ கிங், நான் ஒரு ராஜாவா இருந்தால், நான் ஒரு மரமாக இருந்தால், இந்த தமிழ் எல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி நான் ஒரு மரமாக இருந்தால், நான் மலையாக இருந்தால், இப்படிலாம் வந்து எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போது இந்த செகண்ட் டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்காத ஒரு கற்பனை, நம்ம கற்பனையில் சொல்கிறோம், நடக்குமோ நடக்காதோ பட் கற்பனையில் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு செகண்ட் டைப். இப்போது வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் பை திஸ் வில்லா. வில்லானா என்ன, ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வீடு. ஓகே, ஸோ இஃப் ஐ ஓன் த லாட்ரி, எனக்கு மட்டும் லாட்ரியில் நான் என்ன சொல்கிறது வின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, நான் இந்த பெரிய வில்லாவை வாங்கிடுவேன். இப்போ இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு கற்பனை தான். நம்ம வந்து லாட்ரி டிக்கெட் வாங்க இருக்கவே மாட்டோம். நான் எனக்கு மட்டும் ஒரு லாட்ரி அடிச்சதுன்னா இப்படி, எனக்கு மட்டும் ஒரு புதையல் கிடச்சதுன்னா இப்படி பண்ணிடுவேன். அதெல்லாம் வந்து நம்மளுடைய சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கற்பனை, இப்படிலாம் நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படி சொல்லி ஒரு கற்பனை பண்ணுறது. இந்த மாதிரி கற்பனையாக நம்ம எதாவது சொல்கிறோன்னா அந்த நேரம் இந்த செகண்ட் டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஐ ஓன் த லாட்ரி I would buy this villa. இப்போ இதில் எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இஃப் ஐ ஓன், அதாவது வின்ன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ், ஓன், ஸோ இஃப் ஐ ஓன் த லாட்ரி, இது வந்து கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து வில் யூஸ் பண்ணுற மாதிரி செகண்ட் டைப்பில் வந்து வுட் யூஸ் பண்ணுறோம். ஐ வுட் பை திஸ் வில்லா, இது வந்து ஒரு கற்பனை மாதிரி, இப்படி பண்ணிடுவேன் அப்படி சொல்கிற மாதிரி. பட் இந்த கற்பனையாக சொல்கிறத நம்ம தமிழ் அப்படியே மாற்றி சொல்ல முடியல, ஏன்னா அப்படி சொல்கிற மாதிரி ஈக்குவலாக வரல. இந்த ஃபஸ்ட்டு டைப்பு மாதிரியே தான், எனக்கு லாட்ரி கிடச்சதுன்னா நான் இதை வாங்கிடுவேன், இதே தான் ஃபஸ்ட்டுக்கும், நான் இப்படி பண்ணியிருந்தா பண்ணிடுவேன் அப்படி தான் வரும். ஸோ இந்த செகண்ட் டைப்புக்குன்னு எக்ஸாக்டாக ஒரு தமிழ் ஈக்குவலண்ட்டாக நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, புரிஞ்சுக்க தான் செய்யணும். நம்ம இதை வந்து புரிஞ்சுக்க மட்டும் நம்ம செய்யணும், இது வந்து ஒரு கற்பனையாக சொல்கிறதுக்கு இப்படி சொல்லணும்னு. பட் தமிழில் ஈக்குவலண்ட்டாக எப்படி வரும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க, புரிஞ்சுக்க மட்டும் செய்யுங்க. ஸோ இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் பை திஸ் வில்லா, இது வந்து செகண்ட் டைப். இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்கும், இந்த பக்கம் வுட் கூட வேர்ப் போடணும், ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப். இப்போ வந்து இது செகண்ட் டைப் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி கற்பனையான விஷயம் சொல்கிறதுக்கு. அண்ட் இப்போ வந்து தேர்ட் டைப் நம்ம பார்க்குறோம். தேர்ட் டைப் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நடந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படி சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்னது, இனிமேல் தான் செய்ய போகிறோம், நீ இப்போ இப்போ இப்படி செய்யி உனக்கு வந்து இப்படி கிடைக்கும், இப்போ நீ வேகமாக போ, நீ பஸ்ஸை பிடிச்சிருவேன். ஓகே, இது வந்து இப்போ நடக்கிற விஷயம், கரண்ட்டில் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது. தேர்ட் டைப் வந்து எப்படின்னா, நம்மளால் செய்ய முடியாதது, அதாவது அந்த அந்த நேரம் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து அதை செய்ய விட்டுட்டோம் செய்யாமல், அப்போ வந்து நம்ம சொல்கிறோம், ஐயோ இப்படி செய்யாமல் போயிட்டேனே, இப்படி செஞ்சுருந்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்குமே, நான் கொஞ்சம் நான் மட்டும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தேன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்பேனே, நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தேன்னா ட்ரெயினில் ஏறியிருப்பேனே, நான் சீக்கிரமாக போயிருந்தேன்னா என் ஃப்ரெண்டை பார்த்துருப்பேனே, இப்படிலாம் சொல்லுவோம்ல. சீக்கிரமாக போயிருந்தேன்னா டிராஃபிக்கில் மாட்டாமல் இருந்திருப்பேனே, அதாவது நீங்கள் மாட்டிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, அதனால் புலம்புவோம்ல. இது வந்து இந்த புலம்பல் கேஸ்ன்னு வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் புலம்புற மாதிரி, ஐயோ இப்படி பண்ணாமல் இருந்துக்கலாமே, இப்படி செய்யாமல் இருந்துருக்கலாமே, இப்படி புலம்புறதுக்கு இந்த தேர்ட் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இஃப் யூ ஹேட் கான் ஃபாஸ்ட் யூ வுட் ஹேவ் காட் த பஸ். இஃப் யூ ஹேட் கான் ஃபாஸ்ட் அப்படின்னா, இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் த வெர்ப். ஸோ இஃப் யூ ஹேட் கான் ஃபாஸ்ட், நீ வேகமாக போயிருந்தால், You would have caught the bus. நீ பஸ்ஸை பிடித்திருக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணுவோம், செகண்ட் டைப்பில் வுட் மட்டும் யூஸ் பண்ணுறோம், இதில் வுட் ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஹேட் கான் ஃபாஸ்ட் யூ வுட் ஹேவ் காட் த பஸ், இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ வுட் ஹேவ் பாஸ் த எக்ஸாம். இது எப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கிட்டோம், இல்லை ஃபெயில் ஆகிட்டோன்னு என்ன சொல்லுவோம், நீ மட்டும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீ பாஸ் ஆகிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்கிறதுக்கு தான் இது. இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல், நீ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா யூ வுட் ஹேவ் பாஸ்ட் இந்த எக்ஸாம், எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மூணு டைப் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கண்டிஷனல் வச்சு நம்ம நிறைய பேசுவோம், இப்படி செஞ்சேனே அப்படி பண்ணிடு, இப்படி ஆனால் அப்படி ஆயிரும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த முக்கியமாக புலம்பல்லாம் ரொம்ப நம்ம பண்ணுவோமே.
ஸோ கண்டிப்பாக இதை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மூணு கிளாஸ் எப்படி நம்ம வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த கிளாஸு, கண்டிஷனல் கிளாஸ், இஃப் கிளாஸ் இப்படிலாம் கேட்குறதுக்கு தான் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. நம்ம தமிழில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் இதை மாதிரி சொல்கிறத இப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த மூணு டைப்புக்குமே எக்ஸாம்பிள் எழுதியிருப்பீங்க. நீங்கள் இனிமேல் நீங்களாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஒரு டைப்புக்கும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மறக்கவே மறக்காது. அண்ட் அப்பப்போ பேசும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ்னாலும் பேசுங்க. ப்ளீஸ் நடுவில் மீன்ஸ் யூஸ் பண்ணி பேசாதீங்க. யாராவது மீன்ஸ் யூஸ் பண்ணாலும் இப்படி யூஸ் பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ண பாருங்கள். பட் அவங்கள போய் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் கொஞ்சம் பாலிஷ்டாக அவங்ககிட்ட வந்து எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லி மீன்ஸ் வந்து யூஸ் பண்ணாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. நீங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸில் கண்டிப்பாக மீன்ஸ் நடுவில் வராது. ஓகே, ஸோ ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.